வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜிஎம்என். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸ் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ நம்ம நம்மளுக்காக ஒரு மொபைல் வாங்கியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பிக்சல் 6a. நம்ம இதையும் சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ரொம்ப விலை கம்மியாக போட்டிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு அதில் சில இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும். ஆனால் வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு நல்ல ப்ராசஸரோட நல்ல சூப்பரான ஒரு மொபைல்னால் அது கூகுள் மட்டும்தான். ஸோ அதனால தான் இந்த ஃபோனை வாங்கியிருக்கோம். இது நம்ம சொந்த யூஸ்க்காக வாங்கியிருக்கிறதுனால இது வந்து ஒரு சின்ன அன்பாக்சிங்கை பார்த்துலாம், அப்புறம் சில ஸ்பெசிஃபிகேஷன் இதை பற்றி பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மொபைல் இருக்குது. அது கூடவே நம்மளுக்கு இதுதான் ஸ்விட்ச் அடாப்டர். இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு C2C டைப் கேபிள் ஒன்று இருக்குது. ஆனால் இதுக்கான அடாப்டர் மட்டும் கொடுக்கல. அது பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு, சிம் எஜெக்டர் பின்னு, அவ்வளோதான் நம்மளுக்கு பாக்ஸில் வரும். சார்ஜிங் அடாப்டர் வந்து தனியாக வந்து அமேசானில் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆங்கர்னு ஒரு பிராண்ட் வந்து விற்கிறாங்க. அந்த பிராண்ட் வந்து நீங்கள் 1000 கொடுத்து தான் தனியாக வாங்குற மாதிரி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்பிளுக்கு அடுத்தபடியாக இது ஆப்பிள் மாதிரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ சார்ஜர், நீங்கள் தான் வாங்கிக்கணும். இது ஃப்ளிப்கார்ட் வந்து அவங்க செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது ஆல்ரெடி எல்லாம் செட்டப்லாம் பண்ணி வச்சாச்சு. இது பிளாக் பேக்கில் பார்த்தீங்கன்னா 12.2 MP ஒன்று, அப்புறம் 12 MP ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 8 MP தான் கேமரா. பஞ்ச் ஹோல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. 12.2 தான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். கிளாரிட்டிக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. வெறும் 8 MP தான் ஃப்ரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கூட ஃப்ரண்ட்டுமே பயங்கர கிளாரிட்டியாக இருக்குது. இதுக்கு மேலே ஸ்க்ரீன் கார்டு எதுவும் வராது. நம்ம தான் போயிட்டு எல்லாமே செட் பண்ணணும். பேக் கேஸும் எதுவும் இருக்காது. ஸோ எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ, இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ வேணும்னா நான் ஒரு 4 நாள் யூசேஜுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். மற்றபடி இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 34,200 சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் போக, ப்ளஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ஒரு 3000 வந்து கொடுக்குறாங்க. மொத்தமாக சேர்த்து எனக்கு டிஸ்கவுண்ட்லாம் போக 27,129 வாங்கினேன். ஸோ இனியோட லாஸ்ட் டேட் September 30. அதனால் நீங்களும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இது வந்து நான் பெஸ்ட்டு ஃபோன். ஆப்பிள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அது வேணாம் அப்படின்னு நினை, அது வேணாம், அதை விட ஆண்ட்ராய்டில் பெஸ்ட்டாக வேணும்னா இதுதான் நல்ல ஃபோன். இதே வாங்கிக்கலாம். ஓலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.14 ஓலெட் டிஸ்பிளே இருக்குது. இதில் நல்லா ஸ்பீடாக இருக்குது. இதோட சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து டியூவல் சிம்மு. பார்த்தீங்கன்னா இசிம் நீங்கள் செகண்ட் சிம்மை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது 18 வாட் சப்போர்ட் வருது. டியூவல் ஸ்பீக்கர் வருது. மேலேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது சவுண்ட் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குங்க. இந்த டிடிஎஸ் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக கேட்குது. இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் கேள்விப்பட்ட வரைக்கும் இதில் ஹீட்டிங் இஷ்யூ மட்டும்தான் சொல்கிறாங்க. அந்த ஹீட்டிங்கை வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மட்டும்தான் வந்து லைட்டாக வார்ம்னஸ் இருக்குது. அது கூட ஹீட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு லிட்டில் பட் வார்ம்னஸ் தான் இருக்குது. மற்ற மொபைலில் வர மாதிரி பேக் சைடில் எந்த ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகுறது இல்லை. இதில் இப்போ இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது 6 GB ரேம், 128 GB ரோமோடு வருது. ப்ராசர் பார்த்தீங்கன்னா கூகுள் டென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 12.2 MP ப்ளஸ் 12 MP கொடுத்துருக்காங்க.
ப்ரைமரி கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 MP கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து 6.14 inch கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓலி டிஸ்பிளே இது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4410 mAh கொடுத்துருக்காங்க. 18 watt சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 178 gram, டீசெண்டான வெயிட் இது. அண்ட் சிம்மு பார்த்தீங்கன்னா டியூவல் சிம்மு, ஒன்று வந்து மெயின் சிம்மு, ஒன்று இ சிம்மு கொடுத்துருக்காங்க. அண்ட் IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் டிஸ்பிளேயில் தண்ணி ஸ்ப்ளாஷ் பண்ணுறது அதெல்லாம் பட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இது வீடியோ ரெக்கார்டிங் பார்த்திங்கன்னா 60 FPS, அப்புறம் வந்து 30 FPS எடுத்துக்கலாம். என்ன வரைக்கும் இந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஃபோனு. ஃபோனை பார்த்தீங்க யூசேஜ் ரிவ்யூ வந்து வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் பற்றி அப்புறம் இதோட பர்ஃபாமன்ஸ் பற்றிலாம் நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம். இனிமேல் அதுக்கு உங்கள் சப்போர்ட் மறுபடியும் தேவைன்னு கேட்டுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெயமன். பாய் பாய்.